ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசு மற்றும் பேங்க் சம்மந்தப்பட்ட ஒரு சில முக்கியமான தகவல் அறிவிப்பெலாம் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்தியாவிலே முதல் முறையாக தமிழ்நாட்டில் இன்று ஒரு புதிய திட்டம் தொடங்கி வைக்க போகிறாரு. அதன்படி பார்த்தீங்கன்னா, சென்னையில் முதல்கட்டமாக 47 சிறு மருத்துவமனைகளை, அதாவது மினி கிளினிக் வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைக்கிறாரு. 5,000 முதல் 10,000 வரை மக்கள் தொகை கொண்ட அனைத்து பகுதியிலையும் தரமான மருத்துவ வசதி சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா 2,000 சிறு மருத்துவமனைகள், அதாவது மினி கிளினிக் அமைக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இப்போ ரீசெண்டாக அறிவித்திருந்தார். ஒவ்வொரு சிறு மருத்துவமனையிலும் தலா ஒரு மருத்துவர் நியமிக்கப்பட இருக்காங்க. இசிஜி, ரத்த பரிசோதனை, அப்புறம் சுகர் பரிசோதனை, அடிப்படை பரிசோதனை வசதிகள்லாம் அங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அலோபதி மற்றும் ஆயுஷ் மருத்துவர்கள்லாம் போதிய அளவில் சிறு மருத்துவமனைக்கு வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. எதுக்காக திட்டம் கொண்டு வர போகிறாங்கன்னா, இப்போ சிறிய அளவிலான உடல் கோளாறுகளுக்கு வந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், மாவட்ட மருத்துவமனைகள் இடையே வந்து மக்கள் நாட வேண்டிய அவசியம் இருக்குது. அதனை கருத்தில் கொண்டு சிறு மருத்துவமனைகளை வந்து மாநிலம் முழுவதும் அமைக்க தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்திருக்காரு. இந்தியாவிலே வந்து இது ஒரு முன்மாதிரி திட்டமாக இருக்கும் சொல்றாங்க. இந்த திட்டத்தின் வாயில மக்களின் வசிப்பிடங்களுக்கு அருகேயிலே மருத்துவ வசதிகளை வந்து கொண்டு சேர்க்க முடியும். அது மட்டும் இல்லாம உடல்நலத்தில் ஏற்படும் சிறு பாதிப்புகளுக்காக பெரிய மருத்துவமனைகளுக்கு வந்து இனி காத்திருக்க தேவையில்லை. கொரோனா பொது முடக்கத்தை அடுத்து 10 மாதங்களுக்கு பிறகு மெரினா கடற்கரை பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக இன்று முதல் திறக்கப்பட இருக்கு. மெரினா கடற்கரைக்கு வருவோருக்கு வந்து முக்கியமான ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் போட்டிருக்காங்க. என்னன்னா, முகக்கவசம் அணிந்து வருவோருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சுகாதார விதிகளை மீறுவோருக்கு அபராதம் விதிக்க திட்டமிட்டிருக்காங்க. 10 வயது கீழ் உள்ளவர்களும் ஆகட்டும், இல்லை 60 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கும் அனுமதி கிடையாது. இதையெல்லாம் கண்காணிக்கும் வகையில மாநகராட்சி மற்றும் காவல்துறையினர் இணைந்து குழு அமைக்கப்பட்டிருக்கான். இன்று முதல் சென்னையில் உள்ள மெரினா கடற்கரை, பெசன் நகர் கடற்கரை, திருவான்மியூர் கடற்கரை உள்ளிட்டவற்றுக்கு பொதுமக்கள் செல்ல அனுமதி கொடுத்திருக்காங்க. அடுத்த தகவல் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் 24,000 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்க புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் இன்று கையெழுத்தாக போகுது. சென்னையில் வந்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் புதிய தொழில் திட்டங்களுக்கு வந்து ஒப்பந்தம், அடிக்கல், தொடக்க விழா வந்து நடைபெற போகுது. இதன் மூலமா 54,218 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சாலையோர வியாபாரிகள் எல்லாம் 10,000 ரூபாய் கடனுதவிக்கு விண்ணப்பிக்கலாம்ட்டு சென்னை மாநகராட்சி வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க. சென்னையில் உள்ள சாலையோர வியாபாரிகள் எல்லாம் பிரதமருடைய ஆத்ம நிர்பர் நிதி திட்டத்தின் கீழே 10,000 ரூபாய் பேங்க் லோனுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம்ட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது விஷயமா மாநகராட்சி ஆணையர் வந்து என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காருன்னா, இந்த கொரோனா பொது முடக்கத்தால பாதிக்கப்பட்டிருக்க சாலையோர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை காப்பதற்காக பிரதமருடைய ஆத்ம நிர்பர் நிதி திட்டத்தின் கீழே 10,000 ரூபாய் வந்து வங்கி மூலமா கடனுதவி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த கடனுதவிக்கு வந்து யார் அப்ளை பண்ணலாம்னா, கடந்த மார்ச் 24 முந்தைய காலம் வரைக்கும் மாநகராட்சிக்கு உட்பட தெருக்கள் அல்லது சாலையோரங்களில் வியாபாரம் செய்திருக்க வேண்டும். தகுதியுள்ள வியாபாரிகள்லாம் இதுக்கான மொபைல் அப்ளிகேஷன் இல்ல ஆன்லைன் மூலமா வெப்சைட்ல அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா மாநகராட்சிக்கு உட்பட 15 மண்டலத்தோட அலுவலக அலுவலகத்துக்கு போயிட்டு உங்களுடைய சுய விவரம், வியாபாரத்தின் விவரம், இடம், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஆதார் கார்டு நம்பர், இது போன்றவையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்த தகவல் என்னன்னா, எல்லா பேங்க்லயும் எல்லா பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லயும் ஆர்டிஜிஎஸ் வசதி வந்து இன்று முதல் ஆண்டு முழுதும் வந்து 24 மணி நேரமும் செயல்படும் சொல்லியிருக்காங்க. ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து மற்றொரு பேங்க் அக்கௌண்ட்க்கு வந்து பணம் அனுப்பணும்னா, அது வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு மேல பணம் அனுப்பணும்னா உடனடியாக அனுப்பணும்னா கண்டிப்பாக ஆர்டிஜிஎஸ் யூஸ் பண்ணி தான் அனுப்ப முடியும். இந்த வசதி வந்து வங்கி வேலை நாட்களில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே செயல்பாட்டில் இருந்துச்சு. தற்போது வந்து இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஊக்குவிப்பதற்காக இந்த வசதியை பார்த்தீங்கன்னா அனைத்து நாட்களிலையும் 24 மணி நேரமும் செயல்பட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. அதன்படி இன்று முதல் 24 மணி நேரமும் ஆண்டு முழுவதும் ஆர்டிஜிஎஸ் வசதி செயல்படும். ஸோ அந்த ஆர்டிஜிஎஸ்க்கு ஆகட்டும், நெஃப்ட்டுக்கு ஆகட்டும் எந்த ஒரு சேவை கட்டணமாக கிடையாது, எல்லாமே ரத்து பண்ணிட்டாங்க. நீங்கள் ஃப்ரீயாக வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த நெஃப்ட் மூலமாக 2 லட்சம் ரூபாய்க்குள்ள மட்டும்தான் பணம் அனுப்ப முடியும். ஆனால் ஆர்டிஜிஎஸ் மூலமாக 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே பணம் அனுப்பலாம். இந்த ரெண்டு சேவையும் வந்து எப்போ வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு சார்ஜும் போட மாட்டாங்க. அடுத்த தகவல் வந்து, ரூபாய் நோட்டு புழக்கத்தை வந்து திறம்பட கையாள புதிய தானியங்கி ரூபாய் நோட்டு மேலாண்மை அமைக்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா முடிவெடுத்திருக்காங்க. அதிகரித்து வரும் ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தை திறம்பட கையாளுவதற்கு வந்து ஜெய்ப்பூரில் பார்த்தீங்கன்னா தானியங்கி ரூபாய் நோட்டு மேலாண்மை மையத்தை அமைக்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா முடிவெடுத்திருக்காங்க. வங்கி கிளைகள்
வங்கியிலிருந்து ரூபாய் நோட்டுகளை பெற்று அதனை தரம் பிரித்து மேலாண்மை செய்வது, அது மட்டும் இல்லாம அழுக்கடைந்த நோட்டுக்கெல்லாம் அடிப்பது போன்ற பணிகள்லாம் இந்த அமைப்பு மேற்கொள்ளும். கடந்த 19 ஆண்டுகளை வந்து ரூபாய் நோட்டுகளின் புழக்கம் பார்த்தீங்கன்னா 3 மடங்கிற்கு வந்து அதிகரித்திருக்கு. பணப்புழக்கம் வந்து மேலும் அதிகரிக்கலாம் என்பதனால இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த தகவல்னா, சென்னை புறநகர மின்சார ரயில்களில் பெண்கள் மற்றும் சிறுவர்கள்லாம் நேர கட்டுப்பாடு எல்லாம் பயணிக்கலாம் என்று தெற்கு ரயில்வேயின் அறிவிப்பு வந்து இன்று வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. இந்த கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைக்காக புறநகர் மின்சார ரயில்களில் வந்து பெண்கள் மற்றும் சிறுவர்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் பயணிக்க அனுமதி கொடுத்திருந்தாங்க. இன்று முதல் பார்த்தீங்கன்னா நேர கட்டுப்பாடுலாம் முழுமையாக நீக்கப்பட்டு எந்த நேரத்திலேயே வந்து பெண்களும் சிறுவர்களும் பயணிக்கலாம் என்று சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னையிலிருந்து செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருமால்புரம் செல்லும் ரயில்கள்லாம் இன்று முதல் இயக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த பதிவில் ஷேர் பண்ண தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள், டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணி நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.